வணக்கம் நேயர்களே, பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உலக மனிதநேய நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கோவிட்-19 உலகம் முழுவதும் பரவி மக்களின் வாழ்வாதாரத்திலும் வாழ்க்கை முறையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் நாம் ஒவ்வொருவரும் சக மனிதனிடம் எவ்வாறு பழகுகிறோம், எவ்வாறு அணுகுகிறோம் என்பது அடுத்த தலைமுறையினரிடையே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இன்றைய கலந்துரையாடலில் நம்மிடையே இரண்டு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் திரு ஐயநாதன் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர். வணக்கம் சார். ஸ்கைப் மூலம் இணைகிறார் டாக்டர் ஆர் மணிவண்ணன் அவர்கள், அரசியல் அறிவியல் பேராசிரியர், சென்னை பல்கலைக்கழகம். முதலில் திரு ஐயநாதன் அவர்கள் கிட்ட என்னுடைய கேள்வி, மனித நேயம் ஹியூமானிட்டேரியனிசம் அப்படின்னா என்ன? அடிப்படையிலேயே வந்துட்டு இந்த உலகில் படைக்கப்பட்ட உயிர்கள் எல்லாவற்றிலிருந்தும் மனிதனை எது பிரித்து காட்டுகிறது? மனம். ஏனென்றால் விலங்குகள், பறவைகள் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவை யாவும் உடல் சார்ந்த ஒரு வாழ்க்கை தான். மனிதன் மட்டும்தான் உடலையும் தாண்டி மனம் என்கின்ற ஒன்றை பெற்றிருக்கின்றான். அதிலிருந்து சிந்தனை, புத்தி என்று எதை வேண்டும் மனம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதுதான் பிரதானமாக வேறுபடுத்தி காட்டுகிறது. அப்படியானால் இந்த மனம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒன்றை படைப்பு ரீதியாக பெற்றுள்ள மனிதன் தன்னை தாண்டி வாழ்வது என்பதுதான். இப்படி விலங்குகளுக்கெல்லாம், பறவைகளுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடு இல்லை. அது ஒரு சுயநல மட்டத்திலேயே தான் அவர்கள் வாழ்வார்கள். இயற்கை சார்ந்த அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். மனிதன் மட்டும்தான் சிந்தனை ஆற்றலால் தன்னையும் தாண்டி, சுயநலம் என்கின்ற அந்த வரையறையும் தாண்டி ஒரு மானுட வாழ்வை உருவாக்கியவன். அதற்கு காரணம் அடிப்படையில் மனது. மனது என்பது நாட் ஓன்லி ரிஃப்ளெக்டிவ், அது வெறும் பிரதிபலிப்பு என்பது மட்டுமல்ல, சூழலை உணர்ந்து கொண்டு இன்னொரு மனிதன், சமூகம், உலகம் என்று தனது பார்வையை விசாலப்படுத்தி கொண்டே செல்லக்கூடிய, அவ்வாறு விசாலமான பார்வையை கொண்டு தனது வாழ்வியை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய, அப்படி மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வாழ்க்கையின் மூலம் அனைவருடைய நலனையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கி, அந்த சமூகத்திற்கான ஒரு அரசியலை உருவாக்கி, அந்த அரசியலை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்கான ஒரு அரசமைப்பை உருவாக்கி, அந்த அரசமைப்பின் மூலம் அனைவருடைய நலனையும் பாதுகாத்து அதற்கான ஒரு வழிமுறையெல்லாம் கண்டுபிடிக்கின்ற இவை யாவும் பார்த்தீர்கள் மன வளர்ச்சியோடு சேர்ந்து செய்ததுதான். அப்படி அந்த மன வளர்ச்சியோடு செய்ய காணும் பொழுது இன்னொரு மனிதனுக்காக அவன் யோசிக்கின்றான் அல்லவா, மனிதனையும் தாண்டி இயற்கைக்காக அவன் யோசிக்கின்றான் அல்லவா. இதையெல்லாம் தாண்டி விலங்குகள், தன்னோடு இருக்கக்கூடிய விலங்குகளாக இருந்தாலும் அது சார்ந்த காடு போன்ற இயற்கை சூழலையும் நேசிக்கின்றான் அல்லவா. இவை யாவும் ஒன்று சேர்த்த ஒரு பார்வை மனிதாபிமானம் என்பது. எனவே மனிதாபிமானம் என்பது அடிப்படையில் பார்த்தீர்களானால் மனிதனை ஒரு பொது பிறவியாக, ஜீவனாக மாற்றக்கூடியது. அவன் மனதில் எந்த அளவிற்கு அவன் ஆழ்ந்து செல்கின்றானோ அந்த அளவிற்கு அவன் ஒரு விரிவான ஒரு மனிதனாகின்றான். எந்த அளவுக்கு அவன் குறுகி செல்கின்றானோ அந்த அளவிற்கு ஒரு சுயநலம் என்கின்ற ஒரு வட்டத்திற்குள் அவன் அடங்கி விடுகின்றான். இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட இடத்தில் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து பரிவர்த்தனைகளும் வெவ்வேறு பரிமாணங்களை பெறுகின்றன. எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கெல்லாம் நாட்டில் ஒரு மகிழ்ச்சி என்பதனை ஒரு அடிப்படை, ஹாப்பினஸ் அதை ஒரு இண்டெக்ஸாக, ஒரு குறியீடாக நீங்கள் எடுத்துக்கொண்டால், எந்த ஒரு நாட்டில் பரவலாக மனிதர்கள் சமூக வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ அந்த நாட்டில் பார்த்தீர்களானால் அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் என்பது அதிகமாக இருக்கிறது. சுயநல வாழ்க்கையை எடுக்கக்கூடிய நாடுகள், அவை எவ்வளவுதான் பொருளாதார ரீதியாக முன்னேறிய நாடுகளாக இருந்தாலும் அங்கே அந்த ஹாப்பினஸ் என்கின்ற ஒரு விடயம், மகிழ்ச்சி என்கின்ற ஒரு இடம் அடிபட்டு போகிறது. எனவே மனிதன் உடைய தன்மைக்கேற்றவாறு மனிதன் வாழ்கின்றான் என்பதற்கு அத்தாட்சி அவன் எந்த அளவிற்கு மனிதாக மனம் கொண்டவன் என்று. அதிலும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள், ஐநா என்கின்றது பொது அவை ஹியூமானிட்டேரியன் லாஸ் என்று தான் சொல்லி மானுடத்திற்கான வழிகாட்டுதலை கொடுக்கின்றது. ஒரு போரில் கூட நீ எப்படிப்பட்ட வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும், தவிர்க்க இயலாத இடத்தில் போர், ஐநா என்பது அமைதிக்கானது தான், அதையும் தாண்டி போர் வரும்பொழுது அப்பொழுது கூட நீ கடைபிடிக்க வேண்டிய மனிதாபிமான வழிமுறைகள் என்ன என்பதையெல்லாம் வகுத்து தான் பிரகடனங்களை எல்லாம் செய்திருக்கின்றது. எனவே மனிதாபிமானம் என்பது சுருங்கக்கூறின் இந்த மானுட வாழ்க்கையினுடைய இருப்பிற்கு ஆதாரமான ஒரு உணர்வு. நிச்சயமா சார், மனித நேயம் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான ஆதாரம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து டாக்டர் மணிவண்ணன் அவர்கள்கிட்ட என்னுடைய கேள்வி, ஸ்கைப் மூலம் இணைந்திருக்கிறார்.
வணக்கம் சார். உலக மனிதநேய நாள் அப்படிங்கிறது எதற்காக கடைபிடிக்கப்படுகிறது சார்? அதனுடைய பின்னணி பத்தி விரிவா சொல்லுங்க சார். உலக மனிதநேய நாள் என்பது இதற்கான பரிந்துரைக்கு முக்கிய காரணம் என்னவென்றால், உலகில் பேரிடர், இயற்கை சார்ந்த பேரிடர் மற்றும் உலகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு இன்னல்கள் என்று சொல்லும் போது, இயற்கையிலாயாலும் அல்லது மனிதர்களால் போர், இந்த நிகழ்வுகள், பிற வாழ்வாதாரத்திற்காக மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற மிகவும் அவலமான ஒரு நிலை, பசி, பிறகு எல்லை தாண்டும் போது ஒரு நாட்டில் இருந்து வேறொரு நாட்டுக்கு எல்லையை கடக்கும் போது மக்கள் சந்திக்கின்ற இன்னல், அகதிகளாக அவர்கள் சந்திக்கின்ற இன்னல், இவை இத்தகைய ஒரு சூழலில் பல ஆண்டுகளாக, இன்னும் சொல்ல போனால் பல நூற்றாண்டுகளாக உலகம் இத்தகைய இயக்கத்தை, இதற்கு அரசு ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் இவ்வளவு நடவடிக்கைகள் முன்னாள் இருந்தாலும், இந்த அரசு அரசை கடந்து அரசு சாரா அமைப்புகள் என்று சொல்லும் பொழுது உலகளாகிய மணி நேயத்தை தான் நாம் இத்தகைய ஒரு சூழலில் இருந்து பரவலாக உலகத்தில் இருக்கின்ற எல்லா நாடுகளும் நாடுகளை கடந்த ஒரு மனித இடத்திற்கும் கொடுக்கின்ற ஒரு வேண்டுகோள் என்னவெனில், நம்முடைய எல்லைகளை எல்லாம் கடந்து, இந்த மனித எல்லைகள் என்று கடந்து எல்லா நாடுகளில் வாழ்கின்ற மக்களையும் நேசிப்பதோடு மட்டுமல்ல, அவற்றுக்கிய ஊட்டு பேரிடர் சூழலில் நம்மால் முடிந்த ஒரு உதவியை செய்ய வேண்டும். இது ஒரு இரண்டாம் உலகம், முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், பேரிடர்கள் என்ற இயற்கை சார்ந்த குடும்பங்கள் அல்லது மழையினால் பொழுது நாம் மிகப்பெரிய பேரிடர்கள் நாம் வடக்கு மாநிலங்களிலும் ஆந்திர பிரதேச மாநிலத்திலும் கூட, இத்தகைய ஒரு அரசால் மட்டுமே எல்லா நடவடிக்கைகளும் மேற்கொள்ள முடியாது. அதே வேறு நாடுகளில் நடந்தாலும் கூட, வேறு நாடுகளில் சொல்லும் பொழுது யமன் நாடுகள் மிகப்பெரிய மனித நேயத்துக்கான ஒரு அவசியம் உண்டாகின்றது. உலகத்தில் இருக்கின்ற எல்லா மக்களையும் அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது போரினால் மக்களுக்கு, சிரியா நாடுகளில், இலங்கைக்கு கூட, உலகிலும் போராட்டம் இயற்கையாக இயற்கை சார்ந்ததாக இருக்கலாம் அல்லது அரசும் அரசு நிலையும் கடற்போது எல்லா மக்களையும் இணை, நாம் அவர்களுக்கு இந்த பேரிடர் சூழலில் பணிபுரிந்த மக்கள் தந்தனப்பட்டு தியாகம் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு அடையாளத்திற்காக நம்மை அங்கீகரிக்க வேண்டும் இந்த மக்கள் என்பதற்காக செய்கின்றவர்கள் இல்லை. இவர்கள் இயற்கையிலேயே ஒரு தற்செயலாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், திரு அய்யநாதன் அவர்கள்கிட்ட என்னோட கேள்வி. இப்போ சார் சொல்லும்போது சொன்னார், இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு இருக்குது, மனிதனால் ஏற்படக்கூடிய பேரிடர்கள் அப்படின்னும் இருக்குது, மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் இதை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ மனிதர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் அப்படின்னு வரும்போது, அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் பெரும்பாலும் எந்த பகுதிகளில் இருக்காங்க சார்? எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கிறாங்க சார்? அதை பற்றி இன்றைய உலகத்தில் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, இயற்கை பேரிடர். இன்னொன்று பார்த்தீர்களான மனிதர்களால் ஏற்படக்கூடிய அல்லது செயற்கை பேரிடர். மனிதன் ஈடுபடக்கூடிய தொழிற்சாலை போன்றவை, கண்டுபிடிப்புகள், மற்ற செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பேரிடருக்கு இட்டு செல்கின்றன என்பதை பொறுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேனல் அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இந்திய ஒன்றிய அரசு அதை வகுத்து வச்சுருக்கு. இயற்கை பேரிடர்னு சொல்லும்போது நீங்கள் வெள்ளத்தை சொல்லலாம், புயலை சொல்லலாம், நிலநடுக்கத்தை சொல்லலாம், அதில் நிலச்சரிவுகள் போன்றவற்றை. அதனால தான் இப்போ கூட நடந்த அந்த கேரளா போன்ற இடங்கள்லாம் நிலச்சரிவுகள்லாம் பார்த்திங்கன்னா, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரேபிட் ஆக்ஷன் ஃபோர்ஸ் அவங்க வந்துட்டு உள்ளே எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அந்த மாதிரி இடம். இன்னொரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரசாயன பொருட்களால் உருவாகக்கூடிய டிசாஸ்டர், போபால் ஏரி கேஸ் அது ட்ராஜடி, அதில் எவ்வளோ பேர் இறந்தாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஆந்திராவில் ஒரு இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஒரு 13 பேர் இறந்தாங்க. இந்த மாதிரியான மனிதனால் உருவாகக்கூடிய அந்த டிசாஸ்டர். அப்புறம் நியூக்ளியர், அது பரவாயில்ல பல்வேறுபட்ட நாடுகளில் ஏற்பட்டிருக்குது, அதெல்லாம் ஒன்று. கடைசியாக ஜப்பானில் ஏற்பட்டது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ இந்த மாதிரியான டிசாஸ்டரில் என்ன அப்படின்னீங்கன்னா, முதல் இது சிலது இயற்கையை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் ப்ரிவென்டபுள்.
இப்போ ஒரு மழை அதிகமாக பெய்யுது, ஒரு கிளவுட் பஸ்ட்டு, அதனால் வந்துட்டு மிகப்பெரிய அளவு மழை பெஞ்சு அதனால் ஒரு நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னோம்னா அது தடுக்க முடியாது. ஆனால் அதிலிருந்துட்டு பெறக்கூடிய பாடத்திலிருந்துட்டு நிலச்சரிவு எதனால் ஏற்படுகிறது என்பதை மனிதர்களுடைய நடவடிக்கைகளினால் அந்த இயற்கையின் மீது ஏற்படக்கூடிய தாக்கம், த இம்பேக்ட் ஆன் த என்விரான்மெண்ட் டியூ டு த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் என்று சொல்லக்கூடிய அதுதான் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அப்படின்றது. அந்த இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்க்கக்கூடியது. மிகப்பெரிய அளவில் கேரளாவில் இப்போ இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவுக்கு காரணம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு விடயம்தான் நடந்துச்சு. ஒரே மட்டும் இயற்கையை வந்துட்டு நம்ம எல்லா விதற்காகவும் வந்துட்டு அங்கே வந்துட்டு குவாரிகளை அமைப்பது, சுரங்கங்களை அமைப்பது, மண்ணை எடுப்பது, இஷ்டத்துக்கும் வெட்டி எடுப்பது, இப்படிப்பட்ட செயல்களால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னம்னா பெரிய ஒரு மழை பெய்யும் பொழுது அந்த பூமி பகுதியை கட்டி காக்கக்கூடிய இயற்கையோட இல்லாத காரணத்தினால அப்படியே அது என் பிளாக் அப்படியே அது சரிஞ்சிருது. அப்போ சரியும் போது கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் வாடக்கூடிய சாதாரண மக்கள் அந்த இடம் தான் நீங்கள் கேட்டீங்க. கடைசியாக போயிட்டு அதை யாரை பார்க்கணும்னா அது லெஸ் ப்ரிவிலேஜ் கிளாஸஸ், ரொம்ப உரிமையற்றவர்கள், ரொம்ப வாய்ப்பற்றவர்கள், ரொம்ப வருவாய் வசதியற்றவர்கள், தொழிலாளர்கள், உழைப்பாளர்கள், இவங்க தான் முதல்ல அடிபடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இடம் தான் இது ஒரு பெரிய ஒரு இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். அப்போ என்ன அப்படின்னம்னா அந்த மனிதா மனை எங்கே வருது பாருங்க. இப்போ இந்த டிவைசிங் ஆஃப் அன் என்விரான்மெண்ட் இம்பேக்ட் லா இதுவே அந்த மனிதாபிமான நடவடிக்கையினுடையது தான். ஒன்று இயற்கை காக்க வேண்டும், அதன் மூலம் இயற்கையை சார்ந்து வாழும் மக்களையும் விலங்குகளையும் காக்க வேண்டும். அப்போ அந்த ஒரு நேச்சுரல் சைக்கிள்ன்றதற்கெல்லாம் இயற்கையால் மழை, மழையினால் பலன் அப்படின்றது பாதிப்பு இல்லாத பலன் ஆகிடுது. அப்போ தான் நம்ம வந்துட்டு எதையும் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது சுற்றுச்சூழல் தாக்கம் என்பதை வந்துட்டு நம்ம மிகப்பெரிய அளவு எடுத்துருக்குறோம். இது ஒரு மனிதாபிமானத்தினுடைய சார்ந்த ஒரு நடவடிக்கை தான். இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னம்னா இந்த மாதிரி ரொம்ப சூழலை பாதிக்கக்கூடிய, மனிதனுடைய வாழ்வை பாதிக்கக்கூடிய, காற்று மண்டலத்தை பாதிக்கக்கூடிய, நீரை பாதிக்கக்கூடிய, நிலத்தடி நீரை பாதிக்கக்கூடிய அப்படியாப்பட்ட இண்டஸ்ட்ரீஸ், ஹசாடஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆபத்தான விளைவிக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பக்கம் அதற்கு ஒரு சமூக தேவை இருக்கலாம், இன்னொரு பக்கம் அதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அப்படின்றத வந்துட்டு அனுமானிச்சு என்ன பண்ணுறதுன்னா அதற்காக வந்துட்டு நம்ம ஒரு விதிமுறைகள் எல்லாம் வகுக்கிறது. அந்த விதிமுறைகளை வகுத்து அந்த விதிமுறைகளுக்கு ஏற்றவாறு அந்த இண்டஸ்ட்ரி நடந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்துவது. அப்படி வற்புறுத்துவதை நாம் தெளிவாக செய்யும் பொழுது ஒரே நேரத்தில் தேவைக்கு தேவையும் கிடைக்கின்றது, மனிதனுடைய அந்த வாழ்வியல் சூழல் என்பது கெடாமலும் பாதுகாக்கப்படுகிறது. இதுதான் இந்த ரெட்டு விடயம். மூன்றாவது நீங்கள் மனிதாபிமானம் எந்த இடத்துல வருதுனீங்கன்னா இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் காமன் பார்ட்டிசிபேஷன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா கேரளாவில் தான் நிலச்சரிவு ஏற்பட்டு அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க, வெள்ளத்திலேருந்து பாதிக்கப்பட்டாங்க, தமிழ்நாட்டிலேருந்து உணவுப் பொருட்கள்லாம் போச்சு, பூஜ்னு சொல்லக்கூடிய குஜராத்தில் வந்துட்டு அவ்வளோ பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பல ஆயிரக்கணக்கான செத்த போது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இது பண்ணாங்க, ஆந்திராவிலேருந்து அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் எது உருவாகுதுனம்னா ஒரு மன வளர்ச்சியினுடைய அடிப்படையில் தான். நான் தான் சொல்ல வரேன், மன ரீதியான சிந்தனை, மனம், சிந்தனை ஆகியவற்றின் ஊடாக அந்த விசாலப்படக்கூடிய மனித மனம் மட்டும்தான் இந்த மாதிரி உதவின்ற இடத்துல வந்துட்டு கரமும் நீட்டும் தன்னுடைய உதவி எந்த அளவில் செய்ய முடியுமோ அதை அவங்க செய்கிறாங்க. இது திரு மணிவண்ணன் அவர்கள் குறிப்பிட்டதை போல வெறும் அரசு சார்ந்த ஒரு இயக்கம் கிடையாது. இட்ஸ் அ காமன் ட்ரைட் ஆஃப் ஹியூமானிட்டி, மானுடத்தினுடைய ஒரு பொதுத்தன்மை அது. அந்த பொதுத்தன்மையிலிருந்து தான் நாம் இதெல்லாம் பார்க்கணும். அந்த பொதுத்தன்மை ஆண் பெண் வேறுபாடு பார்க்காது, ஏழை பணக்காரன்னு பார்ப்பாது, அந்த இடத்துல இடரில் சிக்கினவங்களை காப்பாற்றணும்னு சொல்லும் பொழுது பெரும் இயந்திரங்களை எல்லாம் அரசு கொண்டு வந்துட முடியும். ஆனால் கரங்கள் தேவை அப்படின்னு வரும்போது இயந்திரங்களோடு சேரக்கூடிய அந்த கரங்கள் அங்கே வாழக்கூடிய பொதுமக்களாக இருப்பாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அதிகப்படியான ஒரு திடீர் செலவு ஏற்படும் போது தான் நாமெல்லாம் வந்துட்டு அந்த மனிதாபிமான உதவியாக பிரைம் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், சீஃப் மினிஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட், இதுக்கெல்லாம் நம்மளால இயன்றத ஒரு 1,000-2,000 கொடுக்குறோம். அதுக்கு தான் அந்த டாக்ஸேஷனை கூட அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, சில எக்ஸம்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இது அவ்வளவும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மனிதநேயம் சார்ந்த, மனிதாபிமானம் சார்ந்த நடவடிக்கைகளிலிருந்து தான் சட்டங்கள் இயற்றப்பட்டு, சூழல்கள் கையாளப்பட்டு, இயற்கையும் காப்பாற்றப்பட்டு, மானுடமும் காப்பாற்றப்பட்டு, அதன் மூலம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களும் காப்பாற்றப்படுறாங்க. இது எந்த இடத்துல நம்ம வந்துட்டு இந்த நடவடிக்கையில் வந்துட்டு கொஞ்சம் தவறுறோமோ அந்த இடத்துல தான் நம்ம உயிரிழப்பில் சந்திக்கிறோம். இப்பொழுது நம்ம மூணாரில் சந்திச்ச மாதிரி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இயற்கையோடு இணைந்து மனிதன் வந்து வாழணும், அதுதான் மனித நேயம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா பேராசிரியர் கிட்ட என்னோட கேள்வி சார். இயற்கை பேரிடர்கள் அதை பற்றி வந்து சார் வந்து விரிவாக பேசினார். இப்போ நீங்கள் மனிதனால் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் அதை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெரும்பாலும் யார் சார்? பெண்கள், குழந்தைகள் பாதிக்க சந்திக்கக்கூடிய பாதிப்புகள் அதை பற்றி சொல்லுங்கள் சார். இது உண்மையிலே ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நினைக்கிறேன். காரணம் என்னென்றால்
இயற்கை பேரிடர் பிறகு ஒரு அருமையான ஒரு வாசகம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் வந்து இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த உலகில் எத்தகைய ஒரு நிலையிலும் இயற்கையினால் உருவாக்கப்பட்ட உலகமாக இருந்தாலும் கூட மனிதன் அதை கெடுக்காமல் இருக்க வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு வாசகம். அது சொல்லும் பொழுது அது இயற்கைக்கும் பொருந்தும், மனிதர்களுக்கும் பொருந்தும், மனித வாழ்க்கைக்கும் பொருந்தும். இத்தகைய நிலையில் வந்து இந்த போர் என்பதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட உலகத்துக்கு வந்து இந்த போர் மற்றும் அகதிகள், போரினால் ஏற்படுத்துகின்ற வெளியேற்றப்படுகின்ற மக்கள், இது ஏதோ ஒரு அநீதியினால் தான் இந்த போர் அதற்கான சூழலும் உருவாகின்றது. அத்தகைய சூழலில் இருந்து பெருமளவிற்கு பாதிக்கப்படு அவர்களுக்கு இந்த ஒரு போர் சூழலில் உயிர் பயம், பிறகு அன்றாட வாழ்வில் நாம் அடுத்த நாள் நாம் பிழைத்திருப்போமா என்று மிகப்பெரிய ஒரு பயம், பிறகு அவர்களுக்கு உணவு உடை, பிறகு டிக்கெட் தண்ணீர், இத்தகைய இவ்வளவு முக்கியமான அடிப்படை தேவைகள் வந்து இதை வந்து யாருமே இதை யார் கவனிப்பார்கள் என்றால் உலக ஐக்கிய நாடோ அல்லது இந்த போரில் ஈடுபடுகின்ற நாடுகளோ கூட இதில் கவனத்தில் அவ்வளவு பெரிய கவனத்தில் ஈடுபட முடியாது. அந்த நேரத்தில் பன்னாட்டு அரசு சாரா அமைப்புகளும் அந்த பகுதிகளில் வாழ்கின்ற மக்களும் அல்லது அது தொலைதூரத்திலிருந்து வருகின்ற மக்களும் கூட இந்த இயக்கத்தில் இணைந்து அந்த போர் சூழலில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்காக அல்லது அகதிகளாக ஒரு பயணத்தில் நீண்டது ஒரு நெறிய பயணத்தில் ஈடுபட்ட மக்களுக்காக உணவு உடை தங்கும் இடம் இவற்றையெல்லாம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கியிருக்கின்ற இடத்தில் அந்த குழந்தைகளுக்காக கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் மருத்துவர்களும் கல்வியாளர்களும் சென்று மிகப்பெரிய ஒரு மனிதநேயம். இத்தகைய சூழல் இதை நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று நான் என்னால் சொல்ல முடியாது. உலகளாவிய ஒரு பரவலான ஒரு நிகழ்வாகும். நாம் போர் என்று சொல்லும் பொழுது ஏதோ ஒரு ஆயுதம் மற்றும் ஆயுதத்தால் மட்டும்தான் போர் என்று போர் என்று சொல்லும் பொழுது எல்லா சூழலும் நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் உள்நாட்டிலேயே ஒரு புறம் ஒரு பகுதியிலிருந்து வேறு பகுதியிற்கு பயணத்தில் மேற்கொண்டுள்ள மக்கள் வாழ்வாதாரங்களை தேடி எத்தகைய வாழ்வதற்கு சூழலில் இயற்கை பேரிடராலோ அல்லது ஏதோ திட்டங்களாலோ பெரும் அணை கட்டும் திட்டங்களாலோ வெளியேற்றப்பட்ட மக்களுக்காக அந்த உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் கல்வி இவற்றையெல்லாம் சார்ந்த மனிதநேய சார்ந்த பணியாளர்கள் தான் பெருமளவு கொண்டு செல்கின்றார்கள். இது உலகில் சிரியா போன்ற பகுதியில் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளிலும் கூட பிறகு தென்னாசிய நாடுகளில் குறிப்பாக தெற்காசிய நாடுகள் என்று சொல்லும் பொழுது இது ஆப்கானிஸ்தானுக்கு பொருந்தும், இந்தியாவுக்கு பொருந்தும், பாகிஸ்தானுக்கு பொருந்தும், இலங்கைக்கு பொருந்தும், வங்காளதேசத்துக்கு பொருந்தும், பிறகு ஆப்பிரிக்காவில் பெருமான நாடுகளுக்கும் இந்த உணவு உடை இருப்பிடம் மற்றும் மருத்துவம் கல்வி அவர்களுக்கான எல்லா தேவைகளையும் கூட உலக ஐக்கிய நாடுகள் சபை மேற்கொண்டாலும் கூட உலகளாவிய மக்களின் பங்காற்றல் இந்த மனிதநேயத்துடன் எத்தகைய ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் ஈடுபடுகின்ற இந்த மக்களுக்கு அங்கீகரிக்கின்ற இந்த நாளானது அவர்களை நினைவு கூறுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுடைய எவ்வளவு முக்கியமான நிச்சயமா சார், அவங்க அனைவருக்குமே அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக பூர்த்தி செய்யப்படணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இறுதி கருத்தாக அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டியது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் முக்கியம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் சார், சுருக்கமாக சொல்லுங்கள் சார். அவர்களை நன்றி இவர்களை வந்து கண்ணியமாக என்று சொல்லும் பொழுது வந்து நிறைய பேர் அங்கீகாரம் கூட தேடுவது கிடையாது. அவர்கள் இத்தகைய பணியில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து அவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ஆனால் நீங்கள் உங்களுடைய ஒரு இந்த ஒரு நிகழ்ச்சியின் புதிய வெளிச்சம் அவர்கள் செய்கின்ற பணியை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது அவர்களைப் போல அந்த பணியை செய்ய வேண்டும் என்று ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்களும் மாணவர்களும் மாணவிகளும் அவர்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் கருவியாக அவர்கள் இயங்குவார்கள். அதைத்தான் இந்த அரசாங்கமும் உலக நாடுகளும் மற்றும் மனித கட்டமைப்புகளும் கூட அதை முன்னுக்கு இத்தகைய செயல்பாட்டாளர்களை முன்னிறுத்தி பாராட்ட வேண்டும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. நன்றி சார், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு நன்றி சார். நம்ம தொடர்ந்து பத்திரிகையாளரோடு பேசலாம் சார். இவர் பேசும்போது சார் பேசும்போது கூட அமைப்புகள் பற்றி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருந்தார், பல்வேறு அமைப்புகள் பற்றி சொல்லுங்கள் சார். ஆமாம் ஆமாம், இப்போ ஐநாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதான் அந்த உலகத்திலே இருக்கக்கூடிய விரிவான ஒரு அமைப்பு. அதனுடைய பிரதான பணியாக என்ன அப்படின்னா உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்துவது என்பது. தட் இஸ் த சிங்குலர் பிக் எய்ம் ஆஃப் ஐநா, யுனைடெட் நேஷன்ஸ். அப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த அமைதி அப்படின்றதுக்கு முன்னாடி எது வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னோம்னா
அந்த உலக ஒற்றுமைன்னு ஒரு மானுட ஒற்றுமைன்னு ஒன்று வரும். அப்போ இந்த மானுட ஒற்றுமையை நம்ம எதோ உருவா எதை அடிப்படையாக கொண்டது என்னம்னா சுதந்திரம், அது விடுதலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா மனிதாபிமானம், தன்னை தாண்டி சிந்திக்கக்கூடிய மக்கள், தன்னை போன்றே மற்றவர்களையும் நேசிப்பது அப்படின்றது. இது என்ன அப்படின்னீங்கன்னா ஒரு சிங்குலராக ஒரே உரத்தில் அது சொல்லணும் அப்படின்னம்னா ஹார்மனி, ஒரு இசைவு. ஆல் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் எசென்ஷியலி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹார்மனி அப்படின்னு சொன்னார் ஸ்ரீ அரவிந்தர். அது ஏன் அப்படி அவர் சொன்னார் அப்படின்னம்னா, மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒத்திசைவு எங்கெல்லாம் சிதையுதோ அங்கெல்லாம் தான் சிக்கல்கள் உண்டாகுதுன்னார். இப்போது பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள் சொன்ன இடத்துலேருந்தே நீங்கள் இதை பாருங்களேன். நீங்கள் எந்த அது போராக இருந்தாலும் சரி, போருக்கு பின் அமைதி எப்படி அமைதி சீர்குலை வருது எங்கே வேணாலும் பார்த்தீங்கன்னா, எசென்ஷியலி இட் இஸ் டு ஹார்மனைஸ். ஒரு சோஷியல் லிவிங்கில் இருக்க வேண்டியது என்னென்னா அந்த இசைவு தான். ஒரு குடும்பத்தில் இருக்க வேண்டியது அது இசைவு தான். ஒரு மனிதனுக்கு மனிதன் இருக்க வேண்டியது ஒரு இசைவு தான். இன்னொருத்தன் பசியும் என் பசியும் ஒன்று தான், ஒரு பசி நீங்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பசி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொடுமையிடா அப்படின்னு சொன்னவர் தான் வள்ளலார். அப்போ இவங்க எல்லாம் வழிகாட்டக்கூடிய இடம் எது பாருங்களேன், இவங்க எதுவுமே வந்துட்டு பற்றற்றவர்கள் அப்படின்னம்னா உச்சபட்ச மனிதாபிமானம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு. அதுவும் இன்றைக்கி வந்துட்டு இந்த மனிதநேயத்தினுடைய இப்படிப்பட்ட ஒரு இசைவுன்றது மனிதனையும் தாண்டி இருக்க வேணும், மனிதனை தாண்டி ஒரு இடத்துல இயற்கை அப்படின்றது தான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு படைப்பு, அதற்கு பின்னாடி இறைவன், எப்படிப்பட்ட ஒரு இது. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த இயற்கையோடும் மனிதன் இசையுடன் வாழ வேண்டும் அப்படின்ற ஒரு இடம் வரும்போது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா கிளைமேட் சேஞ்ச். இன்றைக்கி இந்த பருவநிலை மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு பேசப்படுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இன்றைக்கி உலகத்தை மிகப்பெரிய அளவிற்கு இந்த மாற்றத்திலிருந்து, இந்த நெகட்டிவ் சேஞ்ச், அந்த மாற்றத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு மானுடம் தடைக்க வேண்டும், நீடிக்க வேண்டும் என்றால் அது முதல்ல இங்கேருந்து வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடினுடைய அளவை குறைக்கணும்னு வருது. அப்போ எந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், வளர்ச்சி அப்படின்றது ஒரு இடம், நீடித்தல் சஸ்டனன்ஸ் அப்படின்ற இன்னொரு இடம். அப்போ இதை ரெண்டுத்தையும் கொண்டு வர இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஹார்மனி ரொம்ப தேவைப்படுது. அப்போது தன்னுடைய வாழ்க்கை, தன் சமூக வாழ்க்கை, தன்னுடைய நாட்டு வாழ்க்கை என்கின்ற ஒவ்வொரு விடயமும் வரும்பொழுது இது சிதைகிறது. இது பொதுவான ஒரு உலக பார்வை என்று வரும்பொழுது பார்த்தீர்களானால் அது மாறுகிறது. அப்பொழுது அது இசையுடைய ஒரு வாழ்க்கை அப்படின்றது தான். ஒரு முறை சொன்னார் இத்தாலி அந்த அமெரிக்கா வந்துட்டு வியட்நாம் மீது போர் தொடுக்கும் போது மிகப்பெரிய முயற்சி அன்றைக்கு இருந்து ஐநாவினுடைய பொதுச் செயலாளர் ஊதாண்டு மேற்கொண்டார். அன்னைக்கு அவர் பொதுச் செயலாளர் சொன்னார், மேன்ஸ் நேச்சர் மஸ்ட் ஹவ் டு சேஞ்சினார். ரொம்ப ஒரு ஆழமான வார்த்தை, மனித அளவில் உச்சரிக்கப்பட்ட மிகப்பெரிய வார்த்தைகளாக அதை நான் கருதுகிறேன். ஏன் அப்படி நான் கருதுகிறேன் அப்படின்னம்னா, மனிதனுடைய இயற்கை நாளைக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் பார்த்த அந்த நியன்றதால் அந்த மாதிரி மனிதன்லேருந்து இன்றைக்கி இருக்கிற மனிதனை ஒப்பிட முடியுமா? ஆனால் அந்த வளர்ச்சி அப்படின்றது மன வளர்ச்சியோடு சேர்ந்தது தானே. அப்போ இந்த மன வளர்ச்சி மேலும் மேலும் போகும்போது ஒரு இடத்துல வந்துட்டு மனிதனுடைய இயற்கை மாறிக்கொண்டே தானே வருதுன்றது உண்மை. அந்த மாற்றம் அப்படின்றது மிகப்பெரிய அளவிற்கு மனிதனே தெய்வமாக வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு உருமாற்றம் அப்படின்றத ஒன்று சொன்னார் இல்லையா ஸ்ரீ அரவிந்தர், திரு உருமாற்றம் அப்படின்றது. இப்போ இந்த மாற்றம் அப்படின்ற எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா, உன்னை தாண்டி நீ வராமல் மாற்றத்தை எதுவும் சாதிக்க முடியாது. உனக்குள் நீ அடங்கி போகிற வரைக்கும் மனித நிலையை நீ எட்ட முடியாது. அப்போ இந்த மனிதம் அப்படின்ற ஒரு இடம், மனிதன்கிட்ட வந்துட்டு எங்கேருந்து வரணும் அப்படின்னம்னா, விசாலமான ஒரு பார்வை, விசாலமான ஒரு சிந்தனை, அனைவரோடும் இசையுடனான ஒரு வாழ்க்கை, அனைத்துடனும் இசையுடன் வாழ்தல் அப்படின்ற இந்த இடங்களில் வரும்போது மட்டும்தான் இந்த உலகத்தினுடைய நீடித்த தன்மை, அது இருப்பது இருப்பு எல்லாத்துக்குமானதில். இதில் ஆர்கனைசேஷன்னா எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். நீங்கள் ஐநாவிலிருந்துட்டு ஆரம்பித்து பல்வேறுபட்ட இடங்களில் இப்படியெல்லாம் சுற்றுச்சூழலுக்காக பாடுபடக்கூடிய அமைப்புகள், இயக்கங்கள், மனிதர்கள். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, இப்போ அந்த ஒரு ஒரு கழுகு தன் பசிக்காக வந்துட்டு ஒரு பசியில் வாடிக்கொண்டிருக்கின்ற நடக்கக்கூட முடியாத ஒரு பிள்ளையை வந்துட்டு சாவறத காத்துட்ருக்கிற ஒரு படம் தான் மிகப்பெரிய ஒரு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு சொன்னாங்க, புகைப்படம் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு இடம் ஏற்படுறதையும் இந்த உலகம் வேடிக்கை பார்க்குது. ஹைட்டி போன்ற இடங்களில் ஏற்பட்டதையும் வேடிக்கை பார்க்குறோம். உலகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னோம்னா மிகப்பெரிய அளவிற்கு அகதிகள். இது எல்லாத்தையுமே நம்ம தாண்டி வரணும்னா ஒற்றை அடிப்படை அதுக்கு இருக்குது அப்படின்னம்னா, உயர்ந்த மனிதாபிமானம், மனிதாபிமானத்திலும் மனிதாபிமானம் அதனினும் தாண்டிய ஒரு இசைவுக்கு வந்துட்டு மானிட வர வேண்டிய ஒரு அவசியமான ஒரு கட்டத்தில் இந்த நாளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லும்போது எனக்கு பாரதிதாசன் அவருடைய கவிதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவை உண்டுன்னு மனுஷன் இருக்காமல் தாய் உள்ளத்தோட மனிதன் இருக்கும்போது தான் மனிதநேயம் வந்து தழைத்தோங்கும் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வருது.
சார், இறுதியாக உங்களுடைய கருத்தாக இப்போ இந்த மாதிரியான பேரிடர்கள் அப்படின்னு வரும்போது பல்வேறு அமைப்புகள் மனிதர்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குது. இப்போ மதர் தெரசா அவர்கள் சொல்லும்போது கூட 100 பேருக்கு உன்னால் உணவளிக்க முடியல அப்படின்னாலும் ஒருத்தருக்காவது உணவளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு மனிதர்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாளாகவும் இது வந்து பார்க்கப்படுகிறது. இறுதியாக உங்கள் கருத்து பற்றி. நிச்சயமாக நிச்சயமாக நன்றி செலுத்தக்கூடிய நாள், மனிதன் மனிதனாக தன்னை பார்க்க வேண்டும் என்கின்ற மற்றொரு நாள். மூன்றாவதாக மிக முக்கியமானதாக எதுவென்றால், இந்த உலகத்திற்கு எல்லோருக்கும் உணவளிக்கக்கூடியது இயற்கை, அந்த திறனோடு தான் இன்றைக்கும் இருக்கிறது. நீங்கள் இந்த கோவிட் அப்படின்ற ஒரு கிரைசிஸ் சொல்லி தான் இந்த இதையே இந்த பேச்சையை ஆரம்பிச்சிங்க. இந்த நாள்லையும் பார்த்திங்கன்னா இந்தியாவை காப்பாற்றக்கூடியது இன்றைக்கு விவசாயம். கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை விட 15 விழுக்காடு அதிகமாக பாசன பரப்பு உருவாகி இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வி ஆர் அஷ்யூர்ட் ஆஃப் அவர் ஃபுட், நமக்கான உணவு என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் உறுதி செய்த உணவு அனைவருக்கும் கிடைக்கலையே. ஆனால் எல்லாரையும் வந்துட்டு அழிச்சிக்கிறதுக்கான ஆயுதம் இருக்குது. இந்த இடத்துல அந்த கிரேட் டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் மனிதாபிமானத்தை போட்டு நிரப்பணும். மனிதாபிமானம் என்று வரும்பொழுது ஒருவனுக்கு சோறு கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னோம்னா, அவங்க ஒருத்தரை தாக்கி அடிச்சுட்டு நம்மளுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும் என்கின்ற ஆயுதத்தினுடைய தேவை வராது. அப்போ இந்த இடம் அப்படின்றது வந்துட்டு ஏதோ ஒரு சமாதான பேச்சு அல்ல, இதுதான் நீடித்த ஒரு உலகை வாழ்க்கைக்கான ஒரு அன்பு மொழி என்று சொல்லலாம். நிச்சயமாக சார், எத்தனையோ பேர் வந்து ஒரு ஒரு தனி மனிதர்கள் கூட அவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மனித நேயம் காக்கிறதுக்காக வந்து பல விஷயங்கள், உணவளிக்கிறது, அவங்களால இயன்ற அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு உணவளிக்கிறது, பரிவு காற்றது, குறிப்பாக மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாமே அவங்களுடைய பணியை வந்து மிகச்சிறப்பாக இந்த தங்களையும் தாண்டி தங்களுடைய குடும்பத்தையும் தாண்டி வந்து மனிதர்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சேவை பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி சேவை புரிகின்ற அனைவருக்கும் இந்த நாளில், இந்த உலக மனிதநேய நாளில் நமது நன்றியை உரித்தாக்குவோம், மனிதநேயம் காப்போம். மற்றும் ஒரு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம், நன்றி சார். நன்றி.